ஆடிபோற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மந்தொண்டர் பதம் போற்றி புளிமலி தருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை தாய் அல்லா என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூழி தலைகமாதோ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை வணங்கி இப்பணி செய்வதற்கு தேவையான உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலே விண்ணப்பித்து, சக்தி விநாயகர் அகிலாண்டேஸ்வருடன் சோழீஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். ஏழாம் திருமுறை தேவாரம், ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையில் கடந்த வகுப்பில் நாம் வந்து 86வது பதிகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது நிறைவு பண்ணிட்டோம். ஒரு மந்திரம் இருக்கா அதில் எழுதுங்க. 86வது பதிகத்தில் திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் பதிகத்தில் 10வது மந்திரம், 10வது மந்திரத்துக்கான பொருள் தனது பெயர் நில உலகம் எங்கும் பரவியிருக்கின்ற இறைவன் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். பவளம் போன்ற உருவம் உடையவர், அவளம் போன்ற உருவத்தை உடையவர், திருவாரூரில் எழுந்தருளிருக்கின்ற இறைவனின் பெயரை கொண்டுள்ள கொண்டுள்ளவன் நான் முடிங்களா, சுந்தரர் பேசுகிற மாதிரி கொண்டுள்ளவன் நான் சிவனுக்கு அடிமைப்பணி செய்யும் அடியவனாகிய யான், அடியவனாகிய யான் அவனது திருவடி கீழ் நாய்போல என்னை நாய்போல என்னை கருதுகின்ற யான் பாடிய இந்த பாடலை பாடுபவர்கள்
சிவலோகத்தில் இருப்பார்கள். திருவாரூர் சிவன்பேர் சென்னி வைத்த எழுதுங்க, விளக்கம்னு போட்டு எழுதுங்க, குறிப்புன்னு எழுதுங்க. குறிப்புன்னு போட்டால் புஸ்தகத்தில் இருக்கிறது, விளக்கம்னு போட்டால் நம்ம எழுதுறது, சரியா? குறிப்பு, திருவாரூர் சிவன்பேர் சென்னி வைத்த என்பது சுந்தரர் ஆரூரன் என்று பெயர் பெற்றதை விளக்குகிறது. சுந்தரர் ஆரூரன் என்று பெயர் பெற்றதை விளக்குகிறது. அடுத்தது, அடுத்து எழுதுங்க. அடியவர் பல வகையில் இருப்பதால், அடியவர் பல வகையில் இருப்பதால் அடித்தொண்டன் அடியன் என்றார் சிவாயனம். சிவாயனம் இத்தலத்தை அடைந்து பாடுவோரும் அவரவர் இடத்திலிருந்து பாடுவோரும் அவரவர் இடத்திலிருந்து பாடுவோரும் வாங்க வாங்க, ஆ நல்லா இருக்கு. ஆ இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுங்க, சாமிக்கு கொடுங்க, இந்தாங்க சார் கொடுங்க, ஆ அம்மாவுக்கு கொண்டு சாய் சிவாயன் அம்மாவுக்கு கொண்டு கொடுங்க, சாமி கொண்டு கொடுங்க. இந்த இது நம்ம கமலம் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நூல் வெளியிட்டு விழா வச்சிருக்காங்க. வந்துருங்க எல்லாரும். அவரவர் இடத்திலிருந்து பாடுவோரும் பயன்பெறுவர் என்பதை உரை செய்வார் என்ற தொடர் குறிக்கிறது. என்ன எழுதியிருக்கிறீங்க படிங்க ஒருத்தர், அது ஏன்னா இது கடைசி மந்திரம், சென்டென்ஸ் சரியா வராது. யாரா ஒருத்தர் படிங்க. என்று தொடர் குறிக்கிறது. அந்த இது சொல்லுங்க, அந்த செய்யுளினுடைய பொருள். தனது பெயர் நில உலகம் எங்கும் பரவி இருக்கும் இறைவன் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அந்த சென்டென்ஸ்ல பிரச்சனை இல்ல. அவளம் போன்ற உருவம் உடையவர், திருவாரூரில் எழுந்தருளி இருக்கும் இறைவனின் பெயரை கொண்டு உள்ளவன். அதாவது உள்ளவன்கிறது சுந்தரரை குறிக்குது. ஆமா கரெக்ட். அடுத்தது, சிவனுக்கு அடிமை பணி செய்யும் அடியவனாகிய யான் அவனது திருவடி கீழ் நாய் போல் என்னை கருதுகின்றேன். கரெக்ட். யான் பாடிய இந்த பாடலை பாடுபவர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள். சரிதான்களா, சிவலோகத்தில் இருப்பார்கள். அது சுந்தரரை குறிக்கும். கடைசி பாடல் அல்ல, கடைசி பாடல்ல அதில் அந்த தெளிவுரை படித்து முடிச்சிங்கள தெளிவுரை, அதில் அதில் இந்த வரியை சேர்த்துக்கிடுங்க. அவரவர் ஊரில் பாடுவோரும் பயன்பெறுவர்னு சேர்த்துக்கிடணும். அங்கே தெளிவுரையில், குறிப்புரையில் அல்ல, தெளிவுரையில் அவரவர் ஊரிலிருந்து பாடுவோரும் பயன்பெறுவர். அதாவது அதில் முக்கியமாக அந்த உரையாசிரியர் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார், சரியா? அந்த மந்திரத்தை பாருங்கள், இப்போ மூலம் பாருங்கள். பாரூரும் பனங்காட்டூர், பாரூரும் பனங்காட்டூர்னா உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கிற பனங்காட்டூரில் இறைவன் இருக்கிறாரு, பவள நிறமுடையவர் இருக்கிறாரு, சரிதானுங்களா? படியானைனா உருவம் உடையவனை. சீரூரும் திருவாரூர் சிவன்பேர் சென்னியில் வைத்தன்னா தன்னுடைய பெயரை சொல்கிறார், என்னுடைய பெயர் ஆரூரன், திருவாரூர் இறைவன் பெயர் எனக்கு வச்சிருக்குங்கிறார். அவருடைய அடிமை தொண்டனாக நான் இருக்கிறேன், நான் அடியன், அடியன் சொல் அடி நாய் சொல், பார்த்தீங்களா? அடியன் சொல் அடி நாய் சொல், நான் அடியனாக இருக்கிறேன், நாய் போன்றவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் சொன்ன இந்த சொல்ல ஊரூரன் உரை செய்வார். ஊரூரன் உரை செய்வார்னா அவங்கவுங்க ஊர்லேருந்து சொன்னாலும் சரி, இந்த தலத்துக்கு வந்து சொன்னாலும் சரி, வானத்தை என்ன செய்வார்கள், சிவலோகத்தை அடைவார்கள், சிவன் உலகத்தை அடைவார்கள் என்று பொருள். சரிதானா? அடுத்த பதிகத்துக்கு போகலாம். அடுத்த பதிகம் தனியாக பதிஞ்சிடுங்க பதிகிறவங்க.